அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் சிவவாக்கியர் பெருமான் அருளி செய்த அற்புத ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். கருத்தரிப்பதற்கு முன் காயம் நின்றது எவ்விடம், உருத்தரிப்பதற்கு முன் உயிர்ப்பு நின்றது எவ்விடம், அருட்பொதிந்த சிந்தையில் மயக்கம் நின்றது எவ்விடம், உறுப்பு உணர்ந்த ஞானிகள் வெறித்துரைக்க வேணுமே. ஜனனம் மரணம் என்பவை உலக உயிர்களுக்கு பொதுவானவை. பிறப்பதும் பின்பு இறப்பதும் இப்படியான ஒரு சுழற்சி என்பது காலகாலமாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்போது இந்த பிறவியை எடுத்திருப்பதற்கு முன்னால் என்னவாக இருந்தான், எப்படி இருந்தான், ஆணாக இருந்தானா பெண்ணாக இருந்தானா, மரமாக இருந்தானா செடியாக இருந்தானா, அல்லது என்னவாகத்தான் இருந்தான், அதன் பிறகு எப்படித்தான் இந்த மானுட உடல் வந்தது என்பது குறித்தான தேடுதல் பொதுவாக சித்தர் பெருமக்களுக்கு ஏற்பட்டதின் விளைவாகவே இது போன்ற வினாக்களும் அதற்கான விடைகளும் நமக்கு வந்து கிடைத்திருக்கின்றன. இங்கே சிவவாக்கியர் பெருமான் நீ இந்த மானுட உடல் எடுப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தாய் என்பதை பற்றி எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய இந்த உடல் கிடைப்பதற்கு முன்னால் நீ என்னவாக இருந்தாய், என்னவாக பிறந்திருந்தாய் என்பது குறித்து சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? இந்த உருவாவதற்கு முன்னால் உன்னுடைய உயிர் என்னவாக இருந்தது? உன்னுடைய மனதிலே குழப்பம் களங்கம் ஆகிய யாவையும் இருக்கின்றன. இந்த களங்கங்கள் என்பவை ஏற்படுவதற்கு முன்னால் நல்ல சுத்தமான ஒரு சிந்தனை உனக்கு இருந்திருக்கும் தானே? அது எங்கே எப்படி இருந்தது என்பதை பற்றி எப்போதாவது நீ புரிந்திருக்கிறாயா? உன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்கிறாயே, என்னுடைய இந்த வினாக்களுக்கு உன்னிடத்திலே விடை இருக்கிறதா என்று சிவவாக்கியர் கேட்கிறார். ஒரு மனிதன் இறந்தான பிறகு அவனுடைய ஆன்மா சொர்க்கம் அல்லது நரகம் என்று சொல்லப்படக்கூடிய உலகங்களுக்கு சென்று விடுவதாகவும், பாவம் செய்தவர்கள் நரகத்திலே கொடுமையான தண்டனைகளை அனுபவிப்பதாகவும், புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திலே ஆனந்தமாக வாழ்ந்திருப்பதாகவும், அதன் பிறகு அவர்கள் மறுபடியும் பிறவி எழுப்பதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. உண்மையிலேயே சொர்க்கம் நரகம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டு உலகங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் இரண்டு வகையான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும். ஒன்று ஆம், மற்றது இல்லை. இது ஒரு பாதி உண்மை ஒரு பாதி பொய்யாக இருக்கிறது. நல்ல விதமான வாழ்க்கை வாழ்ந்திருந்து தூய தெய்வ சிந்தனையோடு கருணை ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவற்றை கடைபிடித்திருந்த ஒருவன் யோகசாதனம் முதலானவற்றை பழகாமல் இருந்தாலும் கூட உத்தம குணம் கொண்டவனாக வாழ்ந்திருந்து இறந்து விட்டான் என்றால் அவனுடைய ஆன்மா என்பது நல்ல பிரகாசம் பொருந்திய ஒளி பொருந்திய பிதர்லோகங்களிலே சென்று சிறிது காலம் தங்கியிருக்கும். அங்கே தங்கியிருந்து மோட்சத்திற்கான பாதையை சென்றடைய வேண்டும் என்கிற காரணத்திற்காக பராபரத்தின் ஆணையின்படி மறுபடியும் நல்லதொரு அன்னை தந்தையின் வயிற்றிலே கருவாக உருவாகி பிறப்பெடுக்கிறது. அதே வேளையிலே அடாத காரியங்களை செய்து பல உயிர்களையும் துன்புறுத்தியும் கொலைபாதக செயல்களை செய்தும் செய்யக்கூடாத குற்ற காரியங்களை எல்லாம் செய்தும் கொடுமை அளித்திருந்த ஆன்மாவானது இறந்தான பிறகு இருள் நிறைந்த உலகங்களிலே சென்று கண்மண் தெரியாத நிலையிலே அழுதும் அரற்றியும் புலம்பியும் தவித்து கொண்டிருக்கும். அந்த ஆன்மாவின் கண்களுக்கு எதுவுமே தெரியாது. திரும்புகிற திசையெல்லாம் இருளாக இருக்கும். அழுதபடியாகவும் கூக்குரலிட்டபடியாகவும் ஓலமிட்டபடியாகவும் அந்த ஆன்மா நீண்ட நெடிய காலம் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து அதன் பிறகு பராபரத்திலும் தன்னுடைய குற்றங்களுக்கான மன்னிப்பை இடைவிடாது வேண்டி அழுது தொழுதற்கு பிறகு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு மறுபடியும் இந்த மானுட உடல் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக பிறவி எடுக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு வகைகளிலே ஏதாவது ஒரு வகையிலே இருந்துதான் பிறந்து வருகிறார்கள். பிறப்பதற்கு முன்பதாக பராபரத்திலும் அவர்கள் கொடுத்து வந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? கடந்த பிறவிகளிலே நான் செய்து வந்திருந்த தவறுகளுக்காக இனி வரக்கூடிய பிறவிகளிலே நான் துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு அதற்கான தண்டனையை வரக்கூடிய பிறவியிலே கொடுங்கள், துன்பங்களை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிறக்கிறது. பிறந்த பிறகு பராபரத்திலும் தான் கொடுத்து வந்திருந்த வாக்குறுதியை மறந்து தன்னுடைய துன்பங்களுக்கான காரணத்திற்கு கடவுள் மீதே பழியை போட்டு அதை ஏசுவதும் பேசுவதுமாக மறுபடியும் தவறான காரியங்களை செய்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு உடலிலே இருக்கக்கூடிய ஆன்மாவும் செய்து கொண்டிருக்கிறது. சிந்தையிலே மயக்கம் என்பது எப்போது வந்தது?
பிறப்பதற்கு முன்பதாக பராபரத்தரும் கொடுத்த உத்தரவாத வாக்குப்படி நான் என்னுடைய கர்மவினைகளை நல்லதோ கெட்டதோ உடலெடுத்து அனுபவித்து தொலைத்து விடுகிறேன். அதன் பிறகு உங்களிடத்திலே மாறாத பற்று கொண்டவனாக இருந்து நிச்சயமாக நான் மோட்சத்திற்கான காரியத்தை செய்வேன் என்று கொடுத்து வந்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டது. இப்படிப்பட்ட மறந்துவிட்ட ஆன்மாக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே உங்களை நீங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டத்தார் சுற்றி கொண்டிருக்கிறீர்களே, இவற்றுக்கான விளக்கத்தை எல்லாம் நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? உங்களை அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் இது குறித்தான விளக்கத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? ஞானிகளே சொல்லுங்கள் என்று சிவவாக்கியர் பெருமான் வினாவிடுக்கிறார். கருவினில் கருவதாய் எடுத்த ஏழு தோற்றமும் இருவினை பயத்தினால் பிறந்து இறந்து உழன்றிடும். மறுவினை பிறவி மூன்று காலமும் வகுத்தபின் உருவினை பயன் இது என்று உணர்ந்த ஞானி சொல்லுமே. நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த மானுட உடல் என்னுடைய முந்தைய பிறவிகளின் நான் சேர்த்து வைத்திருந்த நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டு வினைகளின் காரணமாகவே எனக்கு பராபரத்தால் கொடுக்கப்பட்டது. நன்மையோ தீமையோ இந்த உடலெடுத்து நான் சகித்து அனுபவித்துத்தான் தொலைத்தாக வேண்டும். என்னுடைய துன்பங்களுக்காக நான் பராபரத்தை நொந்து கொள்ளவும் கூடாது, என்னுடைய இன்பங்களுக்காக என்னை நான் பாராட்டி கொள்ளவும் கூடாது. இரண்டையும் சமமாக பாவித்து உண்மையான மனத்தோடு கூட பராபரத்தை சிந்தித்திருந்து என்னுடைய இந்த பிறவியிலேயே அடுத்த முத்தி மோட்சத்திற்கான காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற முனைப்பு உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை அண்டி வந்திருக்கக்கூடியவர்களுக்காவது சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? ஞானிகள் என்று உங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே, என்னுடைய இந்த கேள்விக்கு விளக்கத்தை சொல்லுங்கள். இதற்கு முன்பதாக நீங்கள் எடுத்து வந்திருந்த ஏழு வகையான பிறவிகளையும் கடந்து இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த மானுட பிறவி உங்கள் கர்மவினைகளின் காரணமாக வந்தது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே வேளையிலே நீங்கள் புரிந்து கொண்ட உண்மையான கருத்துக்களை உங்களை அண்டி வந்தவர்களுக்கும் சொல்லுங்கள். அதை விடுத்து இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத நிலையிலே உங்களை ஞானிகள் என்பதாக சொல்லி பிதற்றி கொண்டிருக்காதீர்கள் என்று சிவவாக்கியர் பெருமான் அறிவுரை சொல்கிறார். வாயில் எச்சில் போகவே நீர் குடித்து துப்புவீர். வாய் இருக்க எச்சில் போன ஆறு அது என்ன இடம்? வாயில் எச்சில் அல்லவோ நீர் உரைத்த மந்திரம். நாதனை அறிந்தபோது நாடும் எச்சில் ஏது சொல்? வாய் வார்த்தைகளை பேசுகிறீர்கள். உங்கள் வாயிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிக் கொள்வதற்காக வாய் நிறைய நீரை அள்ளி அதை கொப்பளித்து துப்புகிறீர்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு மந்திரம் என்கிற பெயரிலே எதையதையோ முணுமுணுத்து தண்ணீரை வாரி வாரி இறைக்கிறீர்கள். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தண்ணீரை கொண்டு வாயை கொப்பளித்து துப்பிய பிறகு உங்கள் வாயிலே எச்சில் என்பது இல்லாமல் போய்விட்டதா? நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த எச்சிலே தான் பிறந்து வருகின்றன என்பதை குறித்து எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஞானிகள் என்று உங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்களே, நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் வாயிலே எச்சில் என்னவோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே எச்சில் பட்ட மந்திரங்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? எச்சில் பட்ட மந்திரம் எப்படி உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும்? நாதன் என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை நீங்கள் அறிந்த போது இந்த மந்திரங்களுக்கு அங்கே வேலையே இல்லை என்பதை பற்றி புரிந்திருக்கிறீர்களா? மந்திரம் என்று சொன்னால் அந்த மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரமாக இருக்க வேண்டும்? அஜபா மந்திரமாக இருக்க வேண்டும், உச்சரிக்கப்படாத மந்திரமாக இருக்க வேண்டும், பேசாத மந்திரமாக, வெட்டாத சக்கரமாக இருக்க வேண்டும். இவற்றை எவ்வாறு உருவாக்குவது? சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கினையும் சுழுமுனை மையத்திலே ஒடுக்கி அங்கே பெறப்பட்ட வெப்பக்காற்றின் காரணமாக சுழுமுனை கதவத்தை திறந்து ஜீவனை நோக்கி பயணப்படுவதான காரியத்தை மனதால் செய்கிறீர்கள் அல்லவா? மனதால் நிகழ்த்தக்கூடிய இந்த காரணத்திற்குத்தான் பிரணவம் அல்லது மந்திரம் என்று பெயர். அகார உகாரங்களின் சேர்க்கையே மகாரமாகி சேரும் போது அது பிரணவம் என்கிற ஓங்காரமாகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான மந்திரம் என்பது எது? சந்திரகளை சூரியகளையின் சேர்க்கையின் காரணமாக சுழுமுனை மையத்திலே உருவாகிய அந்த ரீங்கார நாதத்திற்குத்தான் மந்திரம் என்ற பெயரை அல்லாது வாயிலே நீர் கொடுத்து கொப்பளித்து துப்பிய பிறகு முணுமுணுக்கக்கூடியவை எவையுமே மந்திரங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சிவவாக்கியர் பெருமான் அறியாமையை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். தொடக்கு அது என்று நீர் விழத் தொடங்குகின்ற ஊமர்கள், தொடக்கு இருந்தது எவ்விடம், சுத்தியானது எவ்விடம்? தொடக்கு இருந்தவாறு அறிந்து சுத்தி பண்ண வல்லிரேல் தொடக்கு இல்லாத சோதியை தொடர்ந்து காணலாகுமே. எதை தொட்டாலும் தோஷம், நீ தோஷப்பட்டவன், நீ மோசப்பட்டவன், நீ அருகே வராதே, தள்ளிப்போ என்றெல்லாம்
ஜாதி மத இன மொழி பேத வேற்றுமைகளை பாராட்டி மனிதர்களை கூட பிரித்து வைக்கக்கூடிய மனப்பாங்கை கொண்டிருக்கக்கூடிய ஞானிகள் என்று உங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே, சற்று நின்று சிந்தித்து பாருங்கள். தோஷம் என்பது எங்கே இருக்கிறது? அது எங்கே இருந்து வந்தது? மந்திரத்தை சொல்லி நீரை தெளித்த மாத்திரத்திலே அங்கே இருந்த தோஷங்கள் எல்லாம் போய்விடுமா? இதை நீங்கள் எவ்வாறு புரிந்திருக்கிறீர்கள்? எனவே மனதிலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மன மாயையை நீக்கிவிட்டு உண்மையான பராபரத்தை சிந்திக்கக்கூடிய பிரணவம் என்கிற சந்திரகலை சூரியகலையை சேர்த்து சுடுமுனை மையத்திலே செய்யக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரம் உங்களையும் சுத்தி செய்யும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷமே இல்லாத உண்மையான ஜோதியாகிய பராபர ஜோதியாகிய ஜீவஜோதியை நீங்கள் தரிசிப்பீர்கள். உண்மையான ஜோதியிலே களங்கமே கிடையாது. நெருப்பிலே எப்போதாவது களங்கம் வந்திருக்கிறதா? உங்கள் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்று அழைக்கப்படக்கூடிய நெருப்பிலே களங்கமே இல்லை. உங்கள் சிரத்திற்குள் மாத்திரமல்ல, சகல உயிர்களின் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது தோஷமே இல்லாத ஒரு ஜோதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனமயக்கத்தை தள்ளுங்கள். ஜாதி மத என மொழி பேத வித்தியாசங்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஒற்றுமை மனத்தோடு மனிதர்கள் சமம் என்கிற உணர்வை பெறுங்கள் என்று சிவவாக்கியர் பெருமான் இந்த பாடல் வாயிலாக உலக மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.